விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாஸ்கர் என்பவர் தனது வீட்டின் முன்புறம் உள்ள சாலை நடுவே போர்வெல் இயந்திரத்தின் மூலம் ஆழ்துளை கிணறு எடுத்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் செய்யப்போவதாக முடிவு செய்ததை அடுத்து திண்டிவனம் நகராட்சி பொறியாளர் தேவநாத் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் நகராட்சி ஊழியர்கள் சாலையில் போடப்பட்ட ஆழ்துளை கிணறு மூடும் பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் போர்வெல் பணியை மேற்கொண்ட லாரியை போலீசார் தேடி வருகின்றனர். திமுக நிர்வாகி பாஸ்கரும் அவரது மனைவியும் முன்னாள் கவுன்சிலர் என்பதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நகராட்சி அலுவலகத்தில் ஊழியர்களை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலானதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நகராட்சி ஊழியர்கள் போலீசார் முன்னிலையில் ஆழ்துளை கிணற்றை மண் போட்டு மூடினர்.